தமிழ் சினிமாவில் ஒரு சில டேரக்டர்ஸ் அண்ட் மியூசிக் டேரக்டரோட காம்பினேஷனுக்கு நம்ம தமிழ் மக்கள் நல்லாவே ஆதரவு தருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டீம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல் விஜய், ஜி வி பிரகாஷ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட காம்பினேஷனில் வந்த எல்லா ஆல்பமும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அண்ட் ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து எப்போ நம்ம ஜி வி பிரகாஷ் வந்து ஆக்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மியூசிக் வந்து எதுவும் பெருசாக பேசப்படலை. ஸோ ஒரு ஆக்டிங்கில் பண்ணுற கான்சன்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் மியூசிக்கில் திருப்பி கொண்டு வந்தார் அப்படின்னா அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு மக்களோட கருத்தாக இருக்குது. அண்ட் ஏஎல் விஜய் வந்து நம்ம ஜி வி பிரகாஷ் ஹீரோ ஆனதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த விதமான மியூசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ரோச்சுமே பண்ணல அப்படிங்கிற க்ரைட்டீரியாலாம் எப்போ தான் இந்த காம்பினேஷன் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ் அந்த காம்பினேஷன் எகெயின் ஒன்றா இருக்கு. ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மியூசிக் டேரக்டர் டேரக்டராக காம்பினேஷன் ஒன்றாகல, ஒரு ஆக்டர் அண்ட் டேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷன் ஒன்றா இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஜிவி பிரகாஷ் கிட்ட டசன் கணக்காக படங்கள் இருக்கு, அது ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னே தெரியல. ஸோ இந்த அடிப்படையில் ஸோ வர April 25th நம்ம ஏஎல் விஜய் அண்ட் ஜிவி பிரகாஷோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஎல் விஜயோட படமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரு படம் வந்து வெயிட்டிங்காக இருக்குது ரிலீஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஜிவி பிரகாஷ் நாச்சியார் படம் மூலியமாக நல்லா கம்பேக் அடிச்சிருக்கு. இதை வந்து பயன்படுத்தி அவர் மெம்மேலும் வந்து ரைஸ் ஆவாரா இல்லை திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய திருவி கதவை தொடங்குற மாதிரி பின்னாடி போயிடுவாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இவங்களோட காம்பினேஷனை பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை மறக்காம எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜட்டி போட்டிருக்கியா இப்படியா? பார்த்தீங்கன்னா நெட் டிவி ஃபார் யூ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் வந்து நல்ல கழுவி ஊற்றுங்க, அது மட்டும் லைக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லுன்னு ஒன்று இருக்கும் அதே அடிங்க, அது செவ்வொழர் தானே இருக்கும். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா?